வியூவர்ஸ், இப்போ எல்லவடம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ எல்லவடம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு அழாக்கு பச்சரிசிய 8 மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். அதுலயே உங்களுக்கு லைட்டா ஒரு புளிப்பு ஏறி இருக்கும். அப்புறம் ஒரு 3 தடவை களைஞ்சிட்டு நல்ல மிக்சியில நைஸா தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு 4-5 மணி நேரம் வரைக்கும் புளிக்க விட்டுருந்தேன். ரொம்ப வந்து புளிக்க விட்டுருந்தானாக்க அது வந்து பச்சரிசி மாவு ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி புளிக்க விட்டுருந்தேன். இப்போ அந்த இதில் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு இருக்க போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து இது ஒரே ஒரு அழாக்கு மாவு அரிசிங்கிறதுனால 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காஞ்சும் காயும் போது வந்து அது வந்து உப்பு வந்துக்கும். இப்போ இதுக்கு வந்து ஜாஸ்தி வெயில் வேண்டாம். மேலோணத்தலாவே எண்ணெய் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன், ஏன்னா கொஞ்சம் தான், அதனால 1/2 டீஸ்பூன் அளவு மிளகா வெளுத்து கலந்துக்கிறேன். இது வந்து வெயிலில் வளர்த்த வேண்டாம், இது நிழல் வனத்தலாவே வனத்தலாம். ஸோ அதனால இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் போட்டுக்கலாம், பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். வெயிலில் போட்டால் தான் அதில் ஸ்மெல் இருக்கிறது இல்லை. இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். இது வந்து காரம் போட்டது உப்பு. இது வந்து காரம்லாம் இல்லாமல் மிளகா போடாமலே கூட வெறும் உப்பு ஓமம் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதையும் காட்டுறேன். மிளகாயை நல்லா கலந்து விட்டாச்சு பெருங்காயத்தையும் இதையும் பாருங்க. இது கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப திக்காக இருக்கும், ஒரு மாதிரி பொரியறதுக்கே ரொம்ப இதாகும். அதனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். தோசமாவே விட தின்னாதான் இருக்கணும் அது. இதை புழுங்கரிசிலையும் பண்ணலாம். இப்போ நான் இதில் பச்சரிசி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எலவடம் பிளேட்ஸில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் கிரீஸ் பண்ணி. ஸோ இதில் ஜஸ்ட்டு 1/2 ஸ்பூன் விட்டு இப்படி எழுதணும். இந்த மாதிரி எழுதி 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 மிந்திலாம் அதாவது இலையில தான் எழுதுவோம், அந்த ஸ்டாண்ட் இருக்காது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் எலவடம் அப்படின்னே பேர். இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்லாம் ஈஸியாக கிடைக்கிறது. இந்த மாவு வந்து அதே மாவையே ஜஸ்ட் 1-2 கரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஏற்கனவே உப்பு போட்டது. ஸோ அதனால இதில் வந்து வெறும்ன காரம் போடாமல், அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், ப்ளஸ் டெலிவரி ஆனவாளுக்கெல்லாம் கஞ்சி கூட சேர்த்துலாம் கொடுக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் போடுறேன். ஓமம் ஜீரகம் எது வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நான் இதில் ஓமம் போடுறேன். இந்த ஓம வாசனையோடையே அது நல்லா இருக்கும். இப்போ இதை இட்டு போடுற காட்டுறேன். அதே மாதிரியே தான் ஜஸ்ட் இந்த மாதிரி 1-2 ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி எழுதி எழுதி வைக்க வேண்டியதான். இதே மாதிரியே எல்லா பிளேட்ஸ்லையும் எழுதி வைக்கலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு வசந்த குத்து போனி மாதிரி இருந்தால் போகிறோம், குக்கரில் வைக்கணுங்கிறதுலாம் இல்லை. இப்போ இந்த ஸ்டாண்டில் இதை ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இது அப்படியே இதில் 3 மினிட்ஸ் வச்சு மூடி வச்சுட்டு ஆவியில் வேக வச்சா போகணும். இதுக்கு 3 மினிட்ஸ் போகிறோம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்க, நல்ல இது ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து போடலாம். ஜஸ்ட் ஒரு ஷார்ப்பாக ஒரு இந்த கத்தியை தண்ணியில் நினைச்சிட்டு ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் சூடு ஆற தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கத்தியை தண்ணியில் அப்படி இந்த மாதிரி நினைச்சிட்டு இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி கிளப்பி விட்டா நல்லா வந்துடும். அது இப்போ இந்த பாருங்க, இதுலேருந்து எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஷீட்டில் போட்டு நல்லாவே உணர்த்தலாம். இது மாதிரி இப்போ இது ஓமம் போட்டது. இந்த மாதிரி ஷீட்டில் நிழல் உணத்தலாம் உணர்த்திருக்கேன். இதை நல்லா பால்கனியில் வர வெயிலையே நல்லா 1 மணி நேரம் போட்டு எடுத்த போகிறோம். அப்புறம் காஞ்சி போயிடும். ஜஸ்ட்டு நிழல் உணத்தலாம் இருந்தது உணர்த்திட்டு 1 மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்த
எல்லா வடம் பாருங்க நல்லா காஞ்சிருக்கு. இதை இப்ப பொறிச்சு காட்டுறேன். இது வந்து பச்சை மிளகாய் போட்டது, இது ஓமம் போட்டது. ஸோ ரெண்டையும் இப்ப பொறிச்சு காட்டுறேன். செவ்வரிசிலாம் போடாமலே நல்ல வீசுது. மிளகாய் போட்டது போடுறேன். இந்த மாதிரி ஒரு கிரிப்பு மாதிரி ஒன்று பிடிச்சிருந்து இந்த மாதிரி இது பண்ணி விட்டா சுருளாது. அப்படிலாம் படாமலாம் கொஞ்சமா எண்ணெய் வச்சு சுத்தி சுத்தி பொறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.